धनलक्ष्मी अब सुबर्ण
செந்தமிழில் கவி பாடி உளமார வரவேற்போம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன், வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன், வருகவே. அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம், இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம். அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம், இனிய வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன், வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன், வருகவே. முன்னேற விட மிக சிறப்பான முறையிலே நடாத்தப்பட்டு வருகின்றது. இந்த அதிபர் அவர்கள் பொறுப்பேற்றதன் பின்னர் இந்த பாடசாலை பல விழாக்களை கண்டு மண்டபங்கள் அலங்காரமாக மண்டபங்கள் அமைக்கப்பட்டு பல மாணவர்கள் 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சையிலே சித்தி எழுதி இந்த கிராமத்திற்கும் இந்த பாடசாலைக்கும் இந்த மக்களுக்கும் பெருமை தேடி தந்திருக்கின்றதென்றால் அது மிகையா. திருமண சசிகரன் அவர்கள், நான் வேலை செய்யும் பொழுது, நான் உத்தியோகத்தில் இருக்கும் பொழுது இந்த பாடசாலைக்கு வருகை தந்து 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் மாணவர்களை சிறந்த முறையிலே வழிகாட்டி பல மாணவர்களை பெரிய பாடசாலைகளுக்கு செல்வதற்காக அறிவூட்டி அவர்களை 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையில் மட்டுமல்ல 70 புள்ளிகளுக்கு மேல் கூட பெறுவதற்கு அரும்பணி ஆக்கி இருக்கின்றார். உண்மையிலே சசிகரன் அவர்களை இந்த வேளையிலே நான் பாராட்டி நிற்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு நல்லறவு கொடுத்து அவர் என்றென்றும் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று இந்த நேரத்திலே திருவாளர் சசிகரன் ஆசிரியர்களுக்கு நன்றி செலுத்தி, அதே போன்று செல்வி அரியூட்டி தனிலட்சுமிக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளையும் தெரிவித்து, இந்த பாடசாலையின் முன்னாள் அதிபராக இருந்தவர் நடராஜா ரவீந்திரன் எனது மைத்துனர், அவர் கடமை நிறைவேற்றும் அதிபராக வசாவுடன் ஆர்சி பாடசாலையிலே கடமையாற்றி கொண்டிருக்கின்றார். இப்பொழுதுதான் எங்களுடைய வலைய கல்விப்பணிப்பாளர்களுக்கு கலந்துரையாடிய போது அவர் குறிப்பிட்டார், நேற்றுத்தான் அவருடைய நிகழ்வு 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையிலே சித்தி எழுதிய மாணவர்களின் பாராட்டு முழா நடைபெற்றது. அதே போன்று பொன்னுதிரை சசிகலா, ரத்னசிங்கம் செல்வகுமார், திருமதி கலைவாணி ஜீவா, திருமதி அனந்தன் சுமதி அவர்களை நான் பாராட்டால் இருக்க முடியாது. இந்த கிராமத்து ஆசிரியை அவர் அநேகமாக என்னோட வீட்டுக்கு வாரது கூட இந்த பாடசாலையின் அதாவது இன்விடேஷன் அதாவது அழைப்புகளோடு வருவார், வந்து கலந்துரையாடி செல்வார். அவர்களுக்கும் அடுத்து 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையிலே சித்தி எழுதி 2024ஆம் ஆண்டிலே சித்தி எழுதி மிக நாங்கள் பல்கலைக்கழகத்திலே தான் இந்த உடைகளை கண்டோம். இவர்கள் இந்த பாடசாலையில் 5ஆம் ஆண்டிலேயே காண்கின்றார்கள். இந்த உடைகளை அணிந்து தொப்பிகளை அணிந்து வந்திருக்கின்றார்கள். அவர்களை வாழ்த்தி அவர்கள் தாங்கள் செல்லும் பாடசாலையிலே இந்த பாடசாலையின் பெருமையை சொல்ல வேண்டும். நான் அதாவது பல்கலைக்கழகம் செல்லும் போது விக்டோரியா கல்லூரியிலிருந்து 11 பேர் நாங்கள் பல்கலைக்கழகம்
பிரிவோசார விழா மற்றும் தரமிந்து மாணவர்களின் கௌரவிப்பு விழாவிற்கும் எமது அன்பான அழைப்பு ஏற்று வருகை தந்திருக்கும் இன்றைய நிகழ்வுகளின் பிரதம விருந்தினரும் பலிகாமம் கல்வி வலயத்தின் வலய கல்வி படிப்பாளருமாகிய திருபோர் ரவிச்சந்திரன் அவர்களை இருகரம் கூப்பி இன்முகத்துடன் வருக வருகவின வரவேற்று நிற்கின்றோம். இந்நிகழ்வின் சிறப்பு விருந்தினரும் சில்லாலி ஜி 148 கிராம அலுவலருமான திரு ச அருள் ஞானானந்தன் அவர்களையும் வருக வருகவின வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகின்றோம். எமது பாடசாலையின் நலன் விரும்பியும் இன்றைய நிகழ்வின் கௌரவ விருந்தினருமான திரு மு சரணபவன் அவர்களையும் வருகவின வரவேற்று நிற்கின்றோம். அடுத்து புன்னகையே அன்பின் சின்னம், அதுவே நாம் பிறருக்கு கொடுக்கும் பரிசு என்னும் கூற்றுக்கு மிக பொருத்தமானவரும் இன்றைய மணி விழாவின் நாயகனும் 22 விழாவும் தரமிகு மாணவர்களை கௌரவிக்கின்ற கௌரவிப்பு விழாவுமாக அமைகின்ற இந்த விழாவிற்கு வருகின்ற எனது மலிகாமம் கல்வி நிலையத்தின் வெள்ளைக்கல் பணிப்பாளர் திருப்பு ரவிச்சந்திரன் அவர்களே, நாங்கள் பாராட்டலாம் மேடம். அந்த அடுத்ததாக சசிகரன் சார், எமது பாடசாலையில் உள்ள ஆசிரியர் பலத்தில் ஒரு ஆண் ஆசிரியரை அவர் அறிந்தவர். ஆனால் அவர் என்னை விட ஏராளமான வயதில் மூப்பானவர். இன்றும் என்ன பாடசாலை சம்பந்தமாக என்ன வேலைன்னு சொன்னாலும் எந்தவித மறப்புமே இல்லை. உடனே ஓம் சார், செய்தது செய்யாது அடுத்த போல, ஆனால் உடனே ஓம் சார் செய்வோம் சார், உடனே அதுக்கான ஆலோசனைகளை வழங்கி உடனே அந்த களத்தில் வராங்கி செய்கிற ஒரு ஆசிரியர். ஆனால் அது மாத்திரமில்லை, 2021 தரமங்கு பிரபேசன் பயிற்சியில் ஆறு மாணவர்களை சித்திரை செய்த பெருமை அவர்தான் சாரும். ஆகவே அவருக்கும் இந்நேரத்தில் எமது மனமார்ந்த நன்றிகள். ஜீவா டீச்சர், இந்த ஜீவா டீச்சரும் நான் நினைக்க முன்னே இருந்தவர். நான் வந்தவுடனே என்னோட முதல் அணுகி பதஞ்ச டீச்சர். தொடர்ந்து அவர்களுக்கான வாழ்த்து மடல் வழங்கி கௌரவிக்க நிகழ் விளம்பரம் இருக்கின்றது. அதற்கு முன்னதாக அவர்களுக்கான அந்த வாழ்த்து மடல் வழங்குவதற்கு முன்னர் அவர்கள் தங்களுடைய வாழ்த்து பாவினை இப்பொழுது வாசிப்பார்கள். இப்பொழுது கிராமசோரன் அவர்களால் வாழ்த்து பாவனை கௌரவிக்க நிகழ்வு நடத்தப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஆசிரியருக்கான அந்த பரிசினை முன்னே நாள் அதிபர் அவர்கள் இப்பொழுது தன்னுடைய கரம்
गौरविपोर गौरवि गौरव जगदीश्वर पावि मुकुंद हरे अक्रेट
அவருடைய பேரை இந்த பாடசாலை நினைவூட்டிக் கொண்டே இருக்கும். அதற்கு பின்னர் இப்பாடசாலையின் அதிபராக கடமையேற்ற அதிபர் ரவீந்திரன் சார் அவர்கள் விடாமுயற்சியுடன் செயற்பட்டு இந்த பாடசாலையை அவர் இந்த ஊரை சேர்ந்தவர்கள் இந்த பாடசாலையை சிறப்பாக்கணும் என்ற வகையிலே கல்வி திணைக்களத்துடன் அரசுடன் ஒரு மாடி இந்த மாடி கட்டிடத்தின் ஒரு மாடியை பூர்த்தி செய்திருந்தார். பூர்த்தி செய்து மாணவர்களுடைய கல்வி நடவடிக்கைகளிலும் கல்விசாரா நடவடிக்கைகளிலும் மிகுந்த ஈடுபாட்டுடன் செயற்பட்டு இடமாக்கலாகி சென்றிருந்தார். அவருக்கும் எனது பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதைத் தொடர்ந்து இந்த பாடசாலைக்கு வருகை தந்த தற்போதைய அதிபர் அவர்கள் மிகுந்த சிரமங்களுக்கு மத்தியில் தான் இந்த பாடசாலையிலே கடமையை பொறுப்பேற்றிருந்தார். அவர் பொறுப்பேற்ற காலம் தொடக்கம் நான் அவரோடு தொடர்ந்தும் எமது அரச கடமைகளை நிறைவேற்றுவதற்காக இந்த பாடசாலைக்கு வருவது வழக்கம். அந்த வகையிலே நான் வரும்போது அவர் என்முகத்துடன் வரவேற்று இந்த பாடசாலையில் நிறைவேற்ற வேண்டிய அரச மரநடுகை சிரமதானங்கள் போன்ற விடயங்களிலே தனது பாடசாலையின் அக்கறையுடன் செயல்பட்டு அந்த மரங்கள் நட்டிருந்தால் அவற்றை பராமரிப்பது தொடக்கம் சகல நடவடிக்கைகளையும் செய்வதற்கு நமக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்குவார். அது மட்டுமான தளபாடங்களையும் வழங்கி அது மட்டுமில்லாமல் அது தமது கடமை போல நினைத்து அந்த தளபாடங்களை எல்லாம் ஒழுங்கமைத்து தந்து நமக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்குவார். அதனைத் தொடர்ந்து பெற்றோர்களால் மலர் மாலை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. நிகழ்வு இப்பொழுது இடம்பெறுகின்றது. அதனைத் தொடர்ந்து பெற்றோர்களால் நினைவு பரிசில் வழங்கி கௌரவிக்கப்படுகிற நிகழ்வு இடம்பெறுகின்றது. கல்லூரி காலத்திலே உங்கள் சேவைக்கு கைமாறில்லை, இருப்பினும் எங்கள் பண்பாட்டில் உங்களை நாம் பாராட்டுகிறோம் என அன்புள்ளத்தோடு பெற்றோர்கள் ¡Gracias!
மக்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக தொடர்ந்து செல்வி குணா கிஷானி 165 புள்ளிகளை பெற்று செல்வி குணா கிஷானி அவர்களை வரவேற்கின்றோம். தொடர்ந்து 157 புள்ளிகளை பெற்று செல்வி குணா முகேஷ் அவர்களை அன்பில் அழைக்கின்றோம். மாணவர்களோடு பெற்றோர்களையும் அழைக்கிறார்கள். தயவு செய்து பெற்றோர்கள் மிக விரைவாக அரங்கிற்கு வருகின்றனர். அன்பாக வேண்டப்படுகின்றோம். வெட்டு போகிறோம் டீச்சர் போய் எடுத்தோம் போகிறோம் பக்கத்தில்
नायक आसान
पड़पड़ा कारण इंकी सोटी